யானைகள் உயிரிழப்பை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது என வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார். காரிமங்கலத்தில் புதிய உழவர் சந்தை மற்றும் வார சந்தை அமைக்க வேளாண்மை மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அமைச்சர் பாலக்கோடு பேரூராட்சியில் 7 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் பணியினை துவக்கி வைத்தார். பின்னர் பாலக்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து 2 நகர பேருந்துகளை கொடியசைத்து அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காட்டு யானைகள் உயிரிழப்பை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது என்று தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் மிளகாய் வத்தலுக்கு சரியான விலை இல்லாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விளாத்திக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் மிளகாய் வத்தல் சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் வத்தல் வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டு பருவமழை இல்லாததால் மிளகாய் வத்தல் விளைச்சல் மற்றும் விலை குறைந்துள்ளது. மேலும் விளாத்திக்குளம் பகுதியில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் வத்தலை வைப்பதற்கு போதுமான இடவசதி இல்லாததால் இப்பகுதியில் விவசாயிகள் நலன் கருதி தமிழக அரசு ஏசி குடோன் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டுமன்னார் கோவில் அருகே தரமற்ற தார் சாலை அமைத்ததால் தேமுதிகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குச்சூர் கிராமத்தில் அரசு சார்பில் புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் தார் சாலை முற்றிலும் தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து தார் சாலை போட வந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரண வாகனங்களை வழிமறித்து தேமுதிக கடலூர் தெற்கு மாவட்ட நிர்வாகி வெற்றிவேல் தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோட்டில் தெருநாயை கட்டையால் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து வாலிபரை போலீசார் கைது செய்தனர். பாரதி நகர் பகுதியில் வசித்து வரும் ஜெகதீஸ்வரி என்பவர் அப்பகுதியில் உள்ள தெருநாய்களுக்கு உணவு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் உணவு அருந்தும் தெருநாய்களில் ஒன்று அருகில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த வளர்ப்பு கோழியை கடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. இதனால் தெருநாய்களுக்கு உணவு வழங்கும் ஜெகதீஸ்வரியிடம் கோழியின் உரிமையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது ஒரு இளைஞர் அங்கிருந்த தெருநாயை கட்டையால் தாக்கியுள்ளார். இந்த பிரச்சனை தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தெற்கு காவல் நிலைய போலீசார் தினேஷ் என்ற இளைஞரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். கொல்லங்கோடு பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கண்ணாகம் சந்திப்பு பகுதியில் போலீசார் ரோந்து சென்றபோது அந்த பகுதியில் 2 வாலிபர்கள் மது விற்பனை செய்து கொண்டிருந்தனர். பின்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் 100 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். சென்னை அடுத்த வண்டலூர் அருகே தனியார் கல்லூரியில் விளையாட்டு தின விழா நடைபெற்றது. பாலாஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு தின விழாவை முன்னிட்டு கல்லூரி முதல்வர் அணுதேவி வானில் வெள்ளை புறாவை பறக்க விட்டதோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உலக சாம்பியன் அப்துல் ரஹ்மான் தேசிய கொடியேற்றி வைத்தார். பின்னர் சிலம்பக்கலை குறித்தும் தமிழர் மரபு குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்து விளக்கம் அளித்தார். இதைத் தொடர்ந்து பல்வேறு சிலம்ப போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதில் கல்லூரி தாளாளர் நித்யா, சுந்தர், செயலாளர் காமராஜ், நல்லம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பெரிய நாயகி அன்னை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.
சின்ன ஊரணிப்பட்டி கிராமத்தில் புனித பெரிய நாயகி அன்னை ஆலயம் அமைத்துள்ளது. இந்த ஆலயத்தின் தேர் திருவிழா ஆண்டுதோறும் தபக்காலத்தின் நான்காவது வெள்ளிக்கிழமை நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் திருச்சிமறை மாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் கலந்து கொண்டு கூட்டு திருப்பலி நடத்தினார். அதனைத் தொடர்ந்து பெரிய நாயகி அன்னை திருவுருவம் தாங்கிய தேர் கோவிலை சுற்றி வளம் வந்தது. இதில் ஜாதி மத இன பாகுபாடின்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெரிய நாயகி அன்னை தேரை கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்ரீ சொர்ண காமாட்சி அம்மன் உடனூர் ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரத்திற்கு கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது. மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் மங்களம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் ஒவ்வொரு பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்க கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் மது பாட்டில்களை வீசி செல்வதால் அவைகள் வனவிலங்குகள் காலில் குத்தி காயம் ஏற்படுகிறது. இதனால் மது பாட்டில்களை திரும்ப கொடுத்து 10 ரூபாய் பணத்தை திரும்ப பெற்றனர். இந்த சட்டத்தை கோவையிலும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பிறப்பித்தார். இதில் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் பெறப்படும் எனவும் இதற்கான ஸ்டிக்கர் மது பாட்டிலேயே ஒட்டப்பட்டு விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் அருகே சமூக மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட கலைஞர் அரங்கம் திறக்கப்பட்டது. அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு வசிப்பதால் அவர்களுக்கு திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு சமுதாய கூடம் வேண்டி ஜூவாரி சிமெண்ட் தனியார் தொழிற்சாலையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி ஜூவாரி சிமெண்ட் நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்தம் அடிப்படையில் சமூக மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட கலைஞர் அரங்கத்தை பொது மேலாளர் நாகேந்திர பிரசாத் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் அத்திப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் உட்பட வார்டு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை புழல் அருகே குருத்தோலை ஞாயிற தினத்தையொட்டி பேரணி நடைபெற்றது. கேம் அருகே குருத்தோலை ஞாயிற சிறப்பிக்கும் விதமாக புழல் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் ஆலய தினகரன் ஆயர் ரோஸ்லினி இளையராணி தலைமையில் குருத்தோலை ஞாயிறு நடைபெற்றது. இதில் திருச்சபையின் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் குருத்தோலை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர்.